Hey guys, நான் ஜெய். இன்னைக்கு நம்ம போட்டோஷாப்ல எப்படி இந்த மாதிரி வெட்டிங் சீம்லெஸ் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் டெம்ப்ளேட் டிசைன் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் ஃபைல் டவுன் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ப்ராஜெக்ட் ஃபைல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஃபாலோ பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணி ரெடியாக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டா டிசைன் பண்ண அந்த டாட் பிஎச்டி ஃபைல் வேணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. ஜஸ்ட் 500 லைக்ஸ் ரீச் பண்ணோடனே டவுன்லோட் லிங்க் நானே தரேன். ஃபைன், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஒரு நியூ கேன்வஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபைல், நியூ போய் ஒரு நியூ கேன்வஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமோட ஸ்டாண்டர்ட் சைஸ் வந்து 1080x1080, அதாவது வித் வந்து 1080 pixels, ஹைட் வந்து 1080 pixels. நம்ம வந்து இன்றைக்கி வந்து மொத்தம் 4 images போஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். அதை வந்து ஒரு சிங்கிள் டெம்ப்ளேட்லேயே க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபைன், அப்போ வந்து நம்ம சைஸ் என்ன வைக்க போகிறோம்னா 4320x1080. புரிகிற மாதிரி சொல்லணும்னா 1080 × 4 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4320 கிடைக்கும். அதுதான் வித்து. ஹைட் வந்து சேம் தான், 1080 தான். இப்போ வந்து இன்கேஸ் நீங்கள் இன்னொரு எக்ஸ்ட்ரா இமேஜ் ஆட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா 1080 வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் வித்தில். ஃபைன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 4 images கொண்ட ஒரு சிங்கிள் டெம்ப்ளேட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால் சைஸ் வந்து நான் என்ன வச்சுக்க போகிறேன்னா 4320x1080 அப்படின்னு வச்சுக்க போகிறேன். ரெசல்யூஷன் வந்து 150 இருக்கட்டும், மோட் வந்து RGB இருக்கட்டும். இப்போ உங்களோட கேன்வஸை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேன்வஸ் ரெடி. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கைட்லைன்ஸ் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். நம்ம இந்த சிங்கிள் டெம்ப்ளேட் இருக்குல்ல, அதை 4 image போஸ்ட்டாக நம்ம எந்தெந்த பார்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கைட்லைன் வச்சு நம்ம அதை டிவைட் பண்ணிக்க போகிறோம். இப்போ கைட்லைன் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு பார்க்கலாமா? வியூ போய் அதில் நியூ கைட் இருக்குல்ல, இது அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வெர்டிக்கல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது பொசிஷன் வந்து 1080 pixels அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க. தெரிகோ நம்மளோட போஸ்ட் 1, அதாவது இமேஜ் 1 இதுதான். அதுக்கு வந்து கைட்லைன் வந்து அதை டிவைட் பண்ணுற மாதிரி இந்த பார்ட் தான் நம்மளோட இமேஜ் 1. இப்போ நம்ம இன்னும் 2 guidelines க்ரியேட் பண்ண போகிறோம். டோட்டலாக 4 image போஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக அதுக்கு வந்து இந்த மார்க்கெட் டூல் எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க, கைட்லைன்ஸை ரெஃபரன்ஸாக வச்சு. அதை ரைட் சைடில் மூவ் பண்ணிட்டு வந்து இப்படி பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வெர்டிக்கல் ரூலர் இருக்குல்ல, இது அங்கே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிட்டு வந்து நம்மளோட செகண்ட் கைட்லைனை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபைன், இப்போ இந்த பார்ட் தான் நம்மளோட போஸ்ட் 2. அகெயின் இப்போ அந்த செலெக்ஷனை ரைட் சைட் மூவ் பண்ணி பிளேஸ் பண்ணிக்கோங்க. அதே வெர்டிக்கல் ரூலரில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிட்டு வந்து 3rd கைட்லைனை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டெம்ப்ளேட்டை 4 parts டிவைட் பண்ணியாச்சு. எது நம்மளுக்கு போஸ்ட் 1, 2, 3 தெரியும். டீசெலக்ட் பண்ணுறதுக்கு கீபோர்ட் ஷார்ட்கட் Ctrl+D கொடுத்துக்கோங்க. ஃபைன், இப்போ நான் உங்களுக்கு சொன்னது புரியல, உங்களுக்கு இந்த மாதிரி கேன்வஸ் இல்லை கைட்லைன் க்ரியேட் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க, நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ப்ராஜெக்ட் ஃபைலில் போனீங்கன்னா நான் ஒரு PSD டெம்ப்ளேட் கொடுத்துருக்கேன். அது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் டெம்ப்ளேட் அப்படின்னு ஒரு PSD ஃபைல் கொடுத்துருக்கேன். அதை டபுள் கிளிக் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எஸ், இது டிசைன் ரெடி ஃபைல் தான். நீங்கள் நீட்டாக அரேஞ்ச் ஆகிருக்க லேயர்ஸ் பேனல் பார்ப்பீங்க. கைட்லைன்லாம் நீட்டாக நான் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். இதில் வந்து 4 image போஸ்ட்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி அது ஒரு சீம்லெஸ்ஸான எஃபெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். கலர் பேலட்டும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இந்த டிசைனில் நம்ம யூஸ் பண்ண போகிற கலர். நீங்கள் எதை பற்றி வருத்தப்பட வேணால் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் டிசைன் பண்ண போகலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம சாலிட் கலர் பேக்ரவுண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாமா? அதுக்கு என்ன பண்ணுங்கள், ஒரு சாலிட் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை தான் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி சாலிட் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு விருப்பமான கலர் சாம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த எல்லோ கலர் எடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துக்கோங்க. ஜெரிகோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம இமேஜ் பிளேஸ் உள்ள ஷேப்ஸ் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். நம்ம உள்ளே ஆட் பண்ண போகிற இமேஜஸ்லாம் அதில் தான் பிளேஸ் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், இமேஜ் குரூப் இருக்குல்ல அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ கலர் பேலட்டில் போய் பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. இப்போ ஷேப்ஸ் டூல் பிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கோங்க. ஃபில் எனேபிளாக இருக்கட்டும், ஸ்ட்ரோக் டிசேபிளாக இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் க்ரியேட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் எந்த இடத்துல வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம். ஷேப்ஸ் ரீசைஸ் பண்ணுனா ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர் டூல் Ctrl+T எனேபிள் பண்ணி ரீசைஸ் பண்ணிக்கலாம். பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணுனா கீபோர்ட் ஆரோ கீஸ் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி மேலே கீழே இந்த மாதிரி தெரியும். நான் மொத்தம் 4 shapes க்ரியேட் பண்ண போகிறேன். இது ஃபர்ஸ்ட் 1. அடுத்து 2nd shape வந்து கீழே நான் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் நேம் பண்ணிக்கிறேன் லேயரை நீட்டாக, ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்போ 2nd shape க்ரியேட் பண்ணிக்கலாமா? நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். பிளாக் கலரே செலக்டாக இருக்கட்டும். அதே ரெக்டாங்கிள் டூலை வச்சு
கீழே ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் இங்கே ஒன்று கிரியேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த லேயரை நீட்டாக நேம் பண்ணிக்கோங்க. நான் இதை இமேஜ் 2 அப்படின்னு நேம் பண்ணிக்கிறேன். பின்னாடி இமேஜ் ட்ராப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நேம் பண்ணினா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இப்போ மூணாவது ஷேப் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு லேயரை கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ பிளாக் கலர் ஆகிட்டோம். அதே ஒரு ரெக்டாங்கிள் டூல் வச்சு ரெக்டாங்கிள் ஷேப் பெருசாக ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். அது வந்து போஸ்ட் 2, 3 and 4 மூணையும் டச் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபைன். அடுத்தது இன்னொரு ஷேப் தான் கிரியேட் பண்ணுறேன். புது லேயர், அதே ரெக்டாங்கிள் டூல் வச்சு நான் இந்த ரைட் சைட் சென்டர் கார்னரில் வர மாதிரி பிளேஸ் பண்ணிக்கிறேன். தேர் யூ கோ, நம்மளோட ஷேப்ஸ்லாம் ரெடி. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம இதில் வந்து நம்மளோட இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் இமேஜ் 1 நான் ஃபைல் கொடுத்துருப்பேன். இமேஜ் ஃபைல் அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் இந்த இமேஜ் தான் யூஸ் பண்ண அவசியம் இல்லை, உங்களோட இமேஜ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இமேஜை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள் நம்ம கேன்வாஸ்குள்ளார. அந்த இமேஜை கரெக்டாக நம்மளோட இமேஜ் பிளேஸ் ஹோல்டர் ஷேப் இருக்குல்ல அதுக்கு மேலே பிளேஸ் பண்ணிக்கணும். ஃபைன். இப்போ பிளேஸ் பண்ணாட்டி என்ன பண்ணோம், அந்த இமேஜ் லேயர் இருக்குல்ல அதை ரைட் கிளிக் பண்ணி கிளிப் மேஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, கிளிப் மேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அந்த இமேஜ் வந்து அந்த கீழே இருக்க அந்த இமேஜ் பிளேஸ் ஹோல்டர் ஷேப்குள்ளார மட்டும்தான் விசிபிள் ஆகும். இப்போ அந்த இமேஜை நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் கண்ட்ரோல் டி எனேபிள் பண்ணி அதை ரீசைஸ் பண்ணிக்கோங்க. இதே ஸ்டெப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம மீதி இருக்க மூணு பிளேஸ் ஹோல்டர் ஷேப்லையும் நம்ம இமேஜை ஆட் பண்ண போகிறோம். ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்குவோங்க. இமேஜ் 2 ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க நம்ம கேன்வஸ்குள்ளே வர இமேஜை. அதை கரெக்டாக இமேஜ் பிளேஸ் ஹோல்டர் ஷேப் மேலே பிளேஸ் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி கிளிப் மேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர் டூல் கண்ட்ரோல் டி எனேபிள் பண்ணி அதை ரீசைஸ் பண்ணிக்கோங்க. தேர் யூ கோ, இதே ஸ்டெப் தான் நான் ரிப்பீட் பண்ண போகிறேன். 3 and 4 இமேஜை ஆட் பண்ண போகிறேன். ப்ராஜெக்ட் ஃபைல் 4E இமேஜை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேன்வாஸ்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்க. அதை இமேஜ் பிளேஸ் ஹோல்டர் ஷேப் மேலே பிளேஸ் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி கிளிப் மேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணி ரீசைஸ் பண்ணிக்கோங்க. இதே மெத்தடில் தான் என்னோட ஃபோர்த் இமேஜும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இமேஜ்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் இமேஜ் ஆட் பண்ணியிருக்க விதம் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். நம்மளோட செகண்ட் இமேஜ் வந்து 10% இமேஜ் போஸ்ட் 1 வர மாதிரியும் மீதி போஸ்ட் 2 இருக்கும். மூணாவது இமேஜ் வந்து 2, 3, 4 மூணு போஸ்ட்லேயும் வர மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபைன். அப்போ தான் அந்த சீம்லெஸ் எஃபெக்ட் நீட்டாக ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரேண்டமான ரெக்டாங்கிள் ஷேப்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஒரு மினிமல் டிசைன் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. அதுக்கு டிசைன் குரூப் போய்க்கோங்க. ஒரு நியூ லேயரை க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கரில் போய் உங்களுக்கு விருப்பமான கலர் எடுத்துக்கோங்க. நான் இது வெட்டிங் கலரினால் பிங்க் கலர் எடுத்துக்கிறேன். ஷேப்ஸ் டூலில் போய் ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கோங்க. நான் லெஃப்ட் சைட் கார்னரில் இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அந்த இமேஜ் வந்து ரொம்ப ஃப்ளாட் இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக பாப்பப் ஆகி தெரியும். முன்னாடி சொன்ன மாதிரி ஷேப்பை ரீசைஸ் பண்ணால் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் கண்ட்ரோல் டி எனேபிள் பண்ணி ரீசைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இங்கே செகண்ட் இமேஜுக்கு பின்னாடி இங்கே ஒரு ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ரேண்டமாக நீங்களே உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஷேப் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு பார்த்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்து தேர்ட் இமேஜுக்கு இங்கே ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த கார்னர் இங்கே க்ரியேட் பண்ணிக்கிறேன். கீபோர்ட் அரைக்கீஸ் யூஸ் பண்ணி பொசிஷன் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்னொரு ஷேப் ஒன்று இங்கே க்ரியேட் பண்ணிக்கிறேன் இந்த சைடில். நான் அதை கீபோர்ட் அரைக்கீஸ் யூஸ் பண்ணி உள்ளே கொஞ்சம் கொண்டு போய்க்கிறேன். ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குது.
ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாட்டி நம்மளோட ஷேப்ஸ்லாம் ரெடி. நெக்ஸ்ட் நம்ம டெக்ஸ்ட் பார்ட் ஆட் பண்ணுறது தான். அதுக்கு டெக்ஸ்ட் குரூப் போய்க்கோங்க, ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க, கலர் பிக்கில் போய் பிளாக் கலர் எடுத்துக்கோங்க, டெக்ஸ்ட் டூல் எடுத்துக்கோங்க, இது அதில் ஹாரிசான்டல் டைப் டூல் எடுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் வந்து ஃப்ரீ ஃபாண்ட் தான், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அஃப்கோர்ஸ் தமிழ் ஃபாண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட கண்டென்ட்டை டைப் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் கண்டென்ட்டை நான் இங்கே மேலே டைப் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணால் நீங்கள் அந்த மேலே இருக்கிற ஆப்ஷன் மேலே அந்த பாயிண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஃப்ரீ ட்ரான்ஸ்போர்ட் கண்ட்ரோல் டி எனேபிள் பண்ணி டெக்ஸ்ட்டோட சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் இப்போ இந்த டெக்ஸ்ட் லேயரோட டூப்ளிகேட் காப்பி ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். கீபோர்ட் ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஜே கொடுத்து அதை கீழே மூவ் பண்ணுறது இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன், அதையும் எடிட் பண்ணிக்கிறேன். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி ஃபோட்டோஷாப்பில் டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆட் பண்ணுறதுன்ட்டு. ஃபைன், நெக்ஸ்ட் வந்து நான் இங்கே ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கோட் ஒன்று ஆட் பண்ண போகிறேன், லவ் கோட். அது வந்து இங்கே போஸ்ட் 2 and 3 அப்படி ரெண்டி கவர் ஆகிற மாதிரி ஆட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல ஒரு லேயர் க்ரியேட் பண்ணி அதனோட டெக்ஸ்ட் கண்டென்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தெரிக்கோ, இப்போ நம்மளோட டெக்ஸ்ட் கண்டென்ட்லாம் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம உள்ளார ப்ரீ டிசைன்டு லீஃப் ஸ்டாக் இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். இங்கேயும் கீழே இங்கேயும் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கலர் பேலட்டை டிசேபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட இமேஜ் சாரி டிசைன் குரூப் போய்க்கோங்க. இப்போ ப்ராஜெக்ட் ஃபைல் போய் அந்த லீஃப் ஸ்டாக் இமேஜை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி அந்த லீஃப் ஸ்டாக் இமேஜ் இருக்குல்ல அதை நம்ம கேனஸ்குள்ளார ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்து டிசைன் குரூப்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபைன், அதை நான் வந்து இந்த மேலே டாப்பில் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அதாவது போஸ்ட் 1, 2 வர மாதிரி அடுத்து இங்கே ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அதே தான், ப்ராஜெக்ட் ஃபைல் போய் இமேஜ் 7 இருக்கும் அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நம்ம கேனஸ்குள்ளார ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதையும் நான் டிசைன் குரூப்லேயே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்போர்ட் கண்ட்ரோல் டி எனேபிள் பண்ணி அதை ரீசைஸ் பண்ணிக்கோங்க உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி. அதை நான் இப்படி ப்ளேஸ் பண்ணுறேன், அதாவது போஸ்ட் 3 and 4 வர மாதிரி. ஸோ தட் அந்த சீம்லெஸ் எஃபெக்டாக நம்ம பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட டிசைனிங் பார்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபைல்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறது தான். அதுக்கு என்ன பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா லேயரையும் ஒரு சிங்கிள் லேயராக மெர்ஜ் பண்ணிக்குவோம். அதுக்கு நான் கீபோர்ட் ஷார்ட்கட் யூஸ் பண்ண போகிறேன், ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஆல்ட் இயை ப்ரெஸ் பண்ணுறேன். தேர் யூ கோ, நம்ம எல்லா லேயரும் ஒரு சிங்கிள் லேயராக மெர்ஜ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஒரு சிங்கிள் டெம்ப்ளேட்டை நம்ம 4 இமேஜாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம், 4 செப்பரேட் இமேஜாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், மார்க்கி டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டூல் மார்க்கி டூலை பிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு போஸ்ட் இருக்குல்ல அதை இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க, கைட்லைன்ஸை ரெஃபரன்ஸாக வச்சு இப்படி. தேர் யூ கோ, இப்போ காப்பி பண்ணிக்கலாமா? அதுக்கு எடிட் போய் காப்பி கொடுத்துக்கோங்க, இல்லைனா கீபோர்ட் ஷார்ட்கட் கண்ட்ரோல் சி கொடுத்துக்கலாம். இப்போ நியூ கேன்வாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். ஃபைல் போய் நியூ ஒன் அப்படின்னு கொடுங்க. ஒரு நியூ கேன்வாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். சைஸ் 1080x1080 அப்படின்னு வச்சுக்கோங்க. ரெசல்யூஷன் வந்து 115 வச்சுக்கோங்க. மோட் 6GB இருக்கட்டும், க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம இமேஜ் காப்பி பண்ண இமேஜை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு எடிட் போய் பேஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது தான். அதுக்கு என்ன பண்ணுங்கள், ஃபைல் போங்க, அங்கே எக்ஸ்போர்ட் சேவ் ஃபார் வெப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் PNG ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன், அதுதான் அவுட்புட் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ உங்களோட இமேஜை செக் பண்ணிவிட்டு இதை சேவ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோல்டரில் அதை இமேஜ் 1 அப்படின்னு சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இதே ஸ்டெப்பை தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். இப்போ ரோல் பேக் பண்ணி உங்களோட ஃபஸ்ட் கேன்வாஸ் ஆக்சுவல் கேன்வாஸ்க்கு போய்க்கோங்க. இப்போ நம்ம போஸ்ட் 2 செலக்ட் பண்ண போகிறோம், அதே மார்க்கி டூல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி போஸ்ட் 2 செலக்ட் பண்ணிக்கோங்க, கைட்லைன்ஸை ரெஃபரன்ஸாக வச்சு. இப்போ காப்பி பண்ணிக்கோங்க, எடிட் போய் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட அந்த நியூ கேன்வாஸ் இருக்குல்ல அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது இப்போ பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் கீபோர்ட் ஷார்ட்கட் கண்ட்ரோல் வி கொடுத்தேன். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாமா? ஃபைல் எக்ஸ்போர்ட் போய் அதில் சேஃப் ஆ வெப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. PNG ஆப்ஷன் ஆகிய நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. இமேஜ் 2 வச்சுக்கோங்க. அகெயின் நம்மளோட மெயின் கேன்வாஸ்க்கு போய் தேர்ட் போஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க, மார்க்கி டூல் வச்சு. அகெயின் அந்த நியூ கேன்வாஸில் அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
save panikonga image 3 ya idhe step use panni image sorry post 4 select panni adha paste panni image 4 appdinu save panikonga so ungalku vandu ipo 4 images kedachirukom andha 4 images um idhe sequential order la instagram la neenga vandu post ponunga ore post ah so adoda output pathina oru seamless effect ah super ah irukum try panni paathittu output eppadi irukku nu sollunga So that's it guys, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனா வீடியோ லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய டிசைன் டியூட்டோரியல்ஸ் பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் என்னோட மற்ற வீடியோஸ் கூட செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி டேக் கேர்